மீண்டும் மருந்தில்லா மருத்துவம் தொடர்கிறது. உணவில் மொத்தம் ஐந்து வகை உள்ளது. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? உயிருள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமச்ச வெஜிடேரியன் சைவம், சமச்ச நான் வெஜிடேரியன் நான்வெஜ், போதைப்பொருள், இப்படி அஞ்சு வகையான உணவு இருக்குங்க. இதை ஒவ்வொன்றை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். உயிரில் உணவுன்னு என்ன? எந்த உணவு சமைக்காமல் சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்குதோ, ரொம்ப பிடிச்சிருக்குதோ, பிராணம் நிறையா இருக்குதோ, சத்து பொருள் நிறையா இருக்குதோ, இதெல்லாம் உயிருள்ள உணவு. என்ன சொல்லலாம்? பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்கொடி, கேரட், வெள்ளரிக்காய், இந்த மாதிரிங்க. எந்தெந்த உணவையெல்லாம், எந்தெந்த பழங்களையெல்லாம், எந்தெந்த காய்கறியெல்லாம் சாப்பிடும் பொழுது சமைக்காமல், பாயில் பண்ணாமல், எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் அப்படியே சாப்பிடும் பொழுது அது டேஸ்ட்டாக இருக்கணும், பிடிச்சிருக்கணும், பிராணன் ஓவராக இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும், சத்து இருக்கணும். இது இருந்தால் அது உயிருள்ள பொருளுங்க. இப்போது காய்கறி பழங்களெல்லாம் எதெல்லாம் வந்து இயற்கையாக கடித்து மென்று வாயில் வச்சு சாப்பிட முடியுமோ அதில் எல்லாம் பிராணன் இருக்குங்க 100%. அதனால் 100 மார்க். அதில் சத்து பொருள் இருக்குது, மினரல்ஸ் விட்டமின்ஸ், 100 மார்க். அதில் சுவை இருக்குது, சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குதா, 100 மார்க்கு. அப்போது அதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 300 மார்க். எனவே உயிருள்ள உணவுகளாகிய பழங்கள் காய்கறிகள் அப்படியே சமைக்காமல் சாப்பிடக்கூடிய அனைத்து பொருளும் முதல் வகை 300 மார்க் உயிருள்ள உணவுகள். ரெண்டாவது, உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அது என்ன உயிர் ஊட்டப்பட்ட உணவு? உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னா இப்போது முளை கட்டிய தானியங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, பயிர் வகைகளை நம்ம என்ன பண்ணுறோம், இரவு தண்ணியில் நினச்சி ஒரு வெள்ளை துணியில் அப்படி கட்டி தொங்க போட்டோம்னா காலையில் முளை கட்டுதில்லை. அதாங்க இந்த முளைகட்டிய தானியங்கள் எல்லாம் இரண்டாவது வகை உயிர் ஊட்டப்பட்ட உணவு. நீங்கள் அந்த பயிர் வகைகளையெல்லாம் ஒரு டப்பாவில் அடைச்சி வைங்க, அது அப்படியே தான் இருக்கும். தண்ணியில் போட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சா முளை கட்டுது இல்லையா, அப்போ நாம் வந்து உயிர் ஊட்டுறோம் அதுக்கு. இதற்கு பெயர் உயிர் ஊட்டப்பட்ட உணவு. இது இரண்டாவது கேட்டகரி. ஏன் தெரியுங்களா? ஏன்னா முளைகட்டிய தானியமெல்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாலாம் இருக்காது. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி சாப்பிட்றோம் இல்லையா, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, ஏதோ இருக்கும். யாரோ சொல்லிட்டாங்க முளைகட்டிய தானியங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சத்து நிறையா இருக்குது, பிராணம் இருக்குதுன்னு சொன்னனால நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்றீங்களே தவிர ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரி பிடிச்சு ரசித்து ருச்சி சாப்பிட்றதில்ல, அந்தளவுக்கு ரசிக்கிறதில்ல. இருக்கும், டேஸ்ட் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். எனவே டேஸ்ட்டுக்கு வந்து 50 மார்க்குங்க. அதில் பிராணம் நிறையா இருக்கும், 100 மார்க். சத்து பொருள் ஃபுல்லாக இருக்கும், 100 மார்க். அப்போ எவ்வளோ கொடுக்கல அதுக்கு? ஒரு 290 மார்க். இங்கே பாருங்கள், நான் ஒரு மார்க் சொல்கிறேங்கிறக்காக பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் உட்காந்துட்டு இந்த மார்க் பிரகாரம் அது இல்லைன்னு ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக அது ஒரு விஷயமாக சொல்லிட்டுருக்குறேன். எக்ஸாக்டாக 50 மார்க் 100 மார்க்லாம் இல்லை, புரிய வைக்கிறதுக்காக ஒரு மார்க். அதாவது முளைகட்டிய தானியங்கள் இரண்டாவது வகை உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அடுத்தது மூணாவது உணவு என்ன தெரியுமா? சமைச்ச வெஜிடேரியன். அது என்ன சமைச்ச வெஜிடேரியன்? இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, ஆனியன் ஊத்தப்பம், சேமியா, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பாருங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதாவது சைவ உணவுகள். இதெல்லாம் மூணாவது கேட்டகிரிங்க. ஏன் மூணாவது கேட்டகிரின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு பொருளை சமைக்கும் பொழுது அதில் உள்ள சத்து பொருள் பாதி குறைகிறது, ஒரு பொருளை சமைக்கும் பொழுது அதில் உள்ள பிராணன் பாதி குறைகிறது, ஒரு பொருளை சமைக்கும் பொழுது சுவை பாதி குறைகிறது. இப்போது ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு தண்ணியில் போடுங்க, கொதிக்க வைங்க, இப்போ எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சப்புன் இருக்கும். அதே கேரட்டை வேக வைக்காமல் பச்சையாக கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குமா? வேக வச்ச கேரட்டில் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறது தண்ணியில் வேக வச்ச வெறும் கேரட்டை வாயில் வச்சு பாருங்கள்,
சாப்பிடவே பிடிக்காதுங்க, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, வெஜிடேரியன் பொருள்களை எந்த பொருளாகட்டும் வறுத்தாலோ பொறிச்சாலோ சமைச்சாலோ வேக வச்சாலோ பாதி சத்து குறைஞ்சிருங்க. அப்போது வெஜிடேரியன் சொல்கிறாங்க இல்லைங்களா, சைவ உணவுகள், அதுக்கு நான் கொடுக்குற மார்க் எவ்வளோ தெரியுங்களா? பாருங்க, பாதி சமைக்கிறீங்களா, சமைக்கிறீங்களா பாதி சத்து போயிருச்சா 50 மார்க்கு, சமைக்கும் பொழுது பாதி சுவை போயிருச்சா 50 மார்க்கு, பாதி பிராணன் போயிருச்சா 50 மார்க்கு, மீதி பிராணன் எப்போ போகுன்னு கேட்குறீங்களா? சமைச்ச உணவை எப்போ மோந்து பார்க்கும்போது பேட் ஸ்மெல் அடிக்குதோ கெட்ட நாத்தம் அடிக்குதோ மொத்தமாக பிராணன் போச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போது 150 மார்க் ஆச்சா? எனவே சமைச்ச வெஜிடேரியனுக்கு 150 மார்க். இது மூன்றாவது வகை. நாலாவது அசைவ உணவு, நான் வெஜிடேரியன். இங்கே பாருங்கள், நான் வெஜிடேரியனில் பிராணனே இருக்காது, ஜீரோ. ஆனால் சத்துப்பொருள் 100 இருக்கும், சுவை இருக்காது, ஜீரோ. எனவே 100 மார்க். பல பேர் கேட்கலாம், அது என்னது நான்வெஜ்ஜில் பிராணன் இல்லை அப்படின்னு. பிராணன்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். தியானமெல்லாம் பண்ணி, மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி, நிறைய தியானம் மெடிடேஷன்லாம் பண்ணும் பொழுது நம்ம உடம்புல பிராணன் இருப்பது உணர முடியும். பிராணன் இருக்கிறத உணரும் பொழுது நீங்கள் ஒரு வாழைப்பழம் ஆப்பிள் சாத்துக்குடி சாப்பிட்டு பாருங்கள், பிராணன் கொஞ்சம் அதிகமாகும். சமைச்ச பொருளை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அதிகமாகாது, ரொம்ப கம்மியாகாது, லைட்டாக அதிகமாகும். நான்வெஜ் சாப்பிட்டு பாருங்கள், சருன்னு கீழே இறங்கிடும். டீ காபி சாப்பிட்டு பாருங்கள், சருன்னு கீழே இறங்கிடும். போதைப் பொருளை சாப்பிட்டு பாருங்கள், சருன்னு கீழே இறங்கிடும். நான் சொல்கிறது பிராணன்னா என்னென்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே புரியும், மற்றவங்களுக்கெல்லாம் புரியாது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் தியானம் பண்ணியிருக்கணும், யோகா பண்ணியிருக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணியிருக்கணும், பிராணனே உணர்ந்திருக்கணும். இங்கே பாருங்கள், நான் வெஜிடேரியன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நாலாவது கேட்டகரி. அதுவும் உணவு தான். சவுதி அரேபியா, குவைத், கத்தாரில் எல்லோரும் நான்வெஜ் தான் சாப்பிட்ருக்குறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, அதுவும் உணவு தான். ஆனால் நான்வெஜ்ஜை விட வெஜ் அப்படிங்கும் பொழுது அதில் பிராணங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுங்க. இது நாலாவது. அஞ்சாவது போதைப்பொருள். அது என்ன போதைப்பொருள்னா லாகிரி வஸ்து. அது என்ன லாகிரி வஸ்து அப்படின்னு கேட்டால், இவருங்க நெகட்டிவ் ஃபுட்டு. அதனால் நெகட்டிவ் ஃபுட்டுன்னு கேட்டால், சாராயம், பிராந்தி, விஸ்கி, ரம்மு, மூக்குப்பொடி, கஞ்சா, அபினு, பீடி, சிகரெட்டு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே போதைப்பொருள். அது என்ன போதைப்பொருள்? இங்கே பாருங்கள், போதைப்பொருளுக்கும் உணவுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு ரூமில் ஒருத்தர் அடைச்சி வச்சுட்டு ஒரே ஒரு பொருளை தான் கொடுக்கணும், வேறு எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது. அது மட்டுமே சாப்பிட்டு உயிரோடு வாழ முடிஞ்சால் அதுக்கு பேர் உணவு. ஒரே ஒரு பொருளை சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது என்றால் அதற்கு பெயர் போதைப்பொருள். இப்போது ஒருத்தரை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு முட்டை மட்டும் கொடுங்க, அவர் சாப்பிட்டுட்டு 50 வருஷம் சந்தோஷமாக இருப்பார். ஒருத்தரை ரூமில் அடைச்சி வச்சுருங்க, மீன் மட்டும் கொடுங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பார். ஒருத்தரை அடைச்சி வச்சுருங்க, தோசை மட்டும் கொடுங்க, எப்போல்லாம் பசிக்குதோ தோசை மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள், அவர் உயிர் வாழ முடியும். ஆனால் ஒருத்தரை அடைச்சி வச்சுட்டு எப்போல்லாம் பசிக்குதுன்னு சொல்கிறாரோ குவார்டர் மட்டும் கொடுங்க, உயிரோடு இருப்பாரா? பீடி மட்டும் கொடுங்க, உயிரோடு இருப்பாரா? புரியல. எந்த பொருள் உடம்புக்குள்ளே போய் சக்தியை கொடுக்குதோ அதுக்கு பேர் உணவு. எந்த பொருள் உடம்புக்குள்ளே போய் இருக்கும் சக்தியை, அதாவது சேமிக்கப்பட்ட சக்தி எடுத்து செலவு செய்கிறதோ அதற்கு பெயர் போதைப்பொருள். ஏங்க, தண்ணி அடிக்கிறாங்கல்ல, சைட் டிஷ் சாப்பிடாமல் இருந்து சொல்லி பாருங்கள், அவ்வளோதான், மயக்கம் போட்டுருவாங்க. சாராயத்தில் பிராந்தி விசுக்கியில் ஒரு தெம்பு இல்லை, அதில் சைட் டிஷ் சாப்பிட்றாங்கல்ல, அதுதான் உணவு. அப்போது சாராயம் அப்பேறதுக்கே சைட் டிஷ் தேவைப்படுது. உணவு உள்ளே போனால் தான் வேலை நடக்கும். உணவு வேறு, போதைப்பொருள் வேறங்க. பல பேர் சொல்கிறாங்க தண்ணி அடித்தா தெம்பு வருதுன்னு, அப்போ அதை மட்டும் அடிக்க வேண்டியதானே, எதுக்கு சைட் டிஷ் சாப்பிட்றீங்க? புரிந்து கொள்ளுங்கள், போதைப்பொருள் என்றால் போதைப்பொருளுக்கும் உணவுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் கடன்காரனாக வீட்டில் உட்காந்துருக்கீங்க. நான் உங்கள் வீட்டில் வந்துட்டு, ஐயோ அப்படியாப்பா உனக்கு கடன் இருக்கான்ட்டு கையிலிருந்து ஒரு 10,000 கொடுத்துட்டு வந்தேன்னா அதுக்கு பேர் உணவு. உங்கள் வீட்டை எழுதி வாங்கிட்டு 5 கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டை எழுதி வாங்கிட்டு கையில் 5 லட்சம் கொடுத்துன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் போதைப்பொருள். போதைப்பொருள் என்ன பண்ண தெரியுமா, நேராக உள்ளே போய் நமது உடம்புல மசிலில் பிரெயினில் லிவரில் சேமிக்கப்பட்ட சக்தி இருக்கு இல்லையா,
அதை எடுத்து வந்து செலவு பண்ணிருங்க, இது நல்லது இல்லைங்க. எனவே புரிந்து கொள்ளுங்கள், போதைப் பொருளை பயன்படுத்துறத முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். இப்போ அஞ்சு பொருள் பார்த்துருக்கோமா, உயிர் உள்ள, உயிர் ஊட்டப்பட்ட, வெஜ், நான்வெஜ், போதைப் பொருள். இதில் போதைப் பொருளை முற்றிலுமாக அவாய்ட் பண்ண வேண்டும். நான்வெஜ்ஜை முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜ்ஜுக்கு மாற வேண்டும். முடிந்தால் முளைகட்டிய தானியங்களை அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும். பழங்கள், காய்கறியை, இயற்கையான சமைக்காத பொருளை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற உணவு என்னன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து அதை எப்படி வாழணுமோ நீங்கள் வாழ்ந்துக்கலாம். நான் இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த அஞ்சு பொருள் சொன்னேன் இல்லையா, இது ஒரு ஐடியா கொடுக்க, நல்லா கேட்டுக்குங்க. போதைப் பொருளை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. காலை உணவு சமைக்காத உணவை எடுத்துக்கோங்க. அப்போ என்னாகும், உடம்புக்கு பிராணம் கிடச்சிரும். மதிய உணவை சமைச்ச உணவாக எடுத்துக்கோங்க, இன்னமும் எடுத்துக்கோங்க ஆசைக்காக. இரவு உணவை கஞ்சியாக மாற்றிக்குங்க. இதை செஞ்சு பாருங்களேன், உங்கள் உடம்பு எல்லா வியாதி குணமாகுங்க. அதாவது இயற்கை உணவையும் சாப்பிடணும், சமைச்ச உணவையும் சாப்பிடணும். ஏன்னா நம்மள சின்ன வயசுலேருந்து சமைச்ச உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோமா. நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போங்க, இயற்கை உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே மந்திரிச்சுட்டு கோழி மாதிரி வருவீங்க. ஒரு மாதத்துக்கு இயற்கை உணவையே சாப்பிடுங்க, எந்த இட்லி தோசை பொங்கலையும் தொடமாட்டிங்க. கரெக்டாக ஒரு மாதம் கழித்து பக்கத்தில் ஒருத்தர் இட்லி சாப்பிட்ருப்பார், ஆசையாக இருக்கும், ஒன்று சாப்பிட்லாமான்னு தோணும். சின்ன வயசுலேருந்தே பழங்கள் சாப்பிட்ருந்தா அதுக்கு பழகிக்கலாங்க. பல பேர் என்ன பண்ணுறாங்க, வெறும் பழங்கள் சாப்பிட்றவங்க திடீர்னு மாறிட்டு கார்போஹைட்ரேட்டே கொடுக்காமல் ஒல்லி ஆயிடுவாங்க, உடம்பு வீக் ஆயிரும். நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த சமைச்ச உணவுலாம் சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், காலையில் இயற்கை உணவுங்க, மதிய சமைச்ச உணவுங்க, நைட்டு கஞ்சிங்க. டெய்லியெல்லாம் வேண்டாம், எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம். ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்கா, ஒரு மூணு நாள் கஞ்சி குடிங்க. வாரத்தில் ஏழு நாள் இருக்கா, ரெண்டு நாள் மூணு நாள் இயற்கை உணவு சாப்பிடுங்க. ஆச்சரியமாக இருக்கும், நமது உடம்புக்கு பிராணனும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். எனவே நண்பர்களே, இந்த ஐந்து விஷயத்தை, ஐந்து உணவுகளை புரிந்து கொண்டு இனிமேல் நாம் எந்த உணவை சாப்பிடுகிறோம் என்று புரிந்து கொண்டு முடிந்தவரை பிராணன் அதிகமாக இருக்கும் உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு நமது உடம்பில் பிராணசக்தியை அதிகம் செய்து நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்து மருந்தில்லா உலகத்தை நாம் உருவாக்குவோமாக. இது போன்ற இன்னும் நல்ல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீர்கள். மருந்தில்லாத மருத்துவம், ஒரு அரிய பொக்கிஷம்.